உருட்டுலயே உருட்டு உலக மகா உருட்டு உங்களுக்கு ஆர்டை அலர்ஜின்னு சொன்ன உடனே நான் பல வருஷமா டை அடிக்கிறேன், அப்பெல்லாம் வராத அலர்ஜி இப்ப எப்படி வரும்னு மக்கள் உருட்டுற உருட்டு. உண்மை என்னன்னா ஹேர்டை மட்டும் இல்ல, உங்க ஸ்கின்ல முடியல நகத்துல வர்ற பல அலர்ஜிகள் டிலேடு ஹைப்பர்சிஸ்டி ரியாக்ஷன் லேட் அலர்ஜி டைப்பை சேர்ந்தது. ஹேர்டைல இருக்கிற பிபிடி, ஹெர்பல் டைல இருக்கிற ஹென்னா இண்டிகோ, இது எல்லாமே ரொம்ப லேசி ஃபெலோஸ். லேட்டா எந்திரிச்சு பல்லு வளர்க்காம குளிக்காம டைரக்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லேட்டா ஆபீஸ் போற நம்ம கிளி மாதிரி அஞ்சாறு தடவை டை போட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்லோவா ஹேர் வழியா டைரக்டா பிளட்ல கலந்து ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் வர்றதுக்கு மினிமம் 3 நாள் ஆயிடும். சில சமயம் 3 வருஷம் ஏன் 30 வருஷம் கழிச்சு கூட அலர்ஜி வரலாம். இப்படி லேட்டா வர்றதுனாலதான் நம்ம ஆளுங்க நம்புறதே இல்லை ஹேர் டை தான் அலர்ஜிக்கு காரணம்னு இவங்களை நம்ப வைக்க பேட்ச் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. நீங்க யூஸ் பண்ற ஹேர் டை எதுவா இருந்தாலும் அதுல இருக்கிற ஹேர் கலர் பிளஸ் டெவலப்பர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன பொட்டு சைஸ் அலுமினியம் டிஷ்ல எடுத்து அதை உங்க ஸ்கின் மேல ஒட்டிட்டு மினிமம் 3 நாள் அதாவது 72 hours கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா கண்டிப்பா எல்லா டைக்கும் அலர்ஜிக் ரியாக்ஷன் ரொம்ப சிவியரா இருக்கும். சில சமயம் ஸ்கின்னே உறிஞ்சிரும் வரும், ஆனா லேட்டா தானே வரும்னு அசால்ட்டா நினைக்காதீங்க. லேட்டா வந்த அலர்ஜி ரொம்ப ரொம்ப லேட்டா தான் போகும்.